வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய ராஜ் டிவியின் அகடபட படக்குழு சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தலைப்பு, மாற்றம் ஒன்றே மாறாதது, ஆனால் எதில் மாற்றம் வேண்டும்? படிக்கும் படிப்பிலா, உழைக்கும் சுய உழைப்பிலா, காக்க வேண்டிய சட்டத்திலா, தற்போதைய பழக்க வழக்கத்திலா? இதுதான் இந்த மண்ணுக்கு நாங்கள் கொடுத்த தலைப்பு. நான் சமீபத்தில் ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது உணவு விடுதி, அந்த உணவு விடுதியில் சில பேர் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு திடகாத்திரமான ஒரு இளைஞன் அந்த உணவு விடுதி ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போகிறான். போய் அந்த இருக்கையில் அமர்றான். அங்கே சப்ளை பண்ணுற நாலஞ்சு பேருக்கு தண்ணி ஊற்றுறான். சில பேர் டிஃபன் பரிமாறிட்டுருக்காங்க. அந்த இளைஞன், அந்த திடகாத்திரமாக இளைஞன் போய் அந்த ஒரு இருக்கையில் உட்காந்து தன்னுடைய உணவை ஆர்டர் பண்ண போகிறான். ஆர்டர் பண்ண போகும்போது அவன் உட்காரும் போது அந்த அவருடைய பர்ஸு கீழே விழுந்துடுது. கீழே விழுந்த உடனே அந்த சப்ளை பண்ணுறவன் அந்த பர்ஸை எடுக்கிறான், பார்க்குறான். பார்த்துட்டு அவர்கிட்டயே அந்த பர்ஸை கொடுத்துட்றான். அந்த சாப்பிட வந்துட்டு பர்ஸை கொடுத்துட்டு என்ன வேணுச்சான்னு கேட்குறான். அவர் ஆர்டர் பண்ணுறார். அதை கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டு நேராக அந்த சப்ளையர் நேராக முதலாளிகிட்ட போய் ஏதோ சொல்கிறான் காதுகிட்ட. அப்படியே அவர் கேட்குறார், தலையாட்டுறாரு. உள்ள போகிறான், மாஸ்டர்கிட்ட ஏதோ சொல்கிறான் காதுகிட்ட. அவரும் அப்படியா கேட்குறாரு. மற்றவங்க தண்ணி கொடுக்குறவங்ககிட்ட போகிறான், டேபிள் தொடர்கிட்ட போகிறான், எல்லாட்டையும் சொல்லி முடிக்கிறான். அவர் பில்லு கேட்குறாரு. சாப்பிட்டு முடித்தவுடனே அந்த திடகாத்திரமான அந்த இளைஞர் பில்லு கேட்குறாரு. அந்த சப்ளை பண்ண அந்த பையன் ஒரு பில்லு எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். அந்த பேப்பரை பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்தா அதில் அந்த சீட்டில் அந்த பில்லுக்கு பதிலாக அந்த இளைஞர் எழுதியிருக்கான், உங்கள் சேவையை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா அவர் இராணுவ வீரர். நீங்கள் சாப்பிட்டதுக்கு நாங்கள் காசு வாங்கக்கூடாது, இந்த தேசத்தை காக்க வேண்டியவங்க காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதுக்கும் போது அந்த கெல்லால் இருக்கிற அந்த முதலாளியும் அவரை பார்த்து விஷ் பண்ணுறாரு. சப்ளை பண்ணணும் விஷ் பண்ணுறான், டேபிள் தொடனே விஷ் பண்ணுறான், உள்ளகிற மாசு வெளியே வந்து விஷ் பண்ணுறாரு. எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. பெருமிதத்தோடு அந்த இராணுவ வீரன் அங்கிருந்து வெளியே போகிறான்னு அந்த குறும்படம் முடியுது. நல்ல தலைப்பு, மாற்றம் ஒன்றே மாறாதது, ஆனால் எதில் மாற்ற வேண்டும்? படிக்கிற படிப்பிலையா, இல்ல சுய தொழிலையா, இல்ல காக்க வேண்டிய சட்டத்திலையா, அல்லது தற்போதைய பழக்க வழக்கத்திலா? எதில மாற்றம் இருந்தால் இந்த தேசம் சிறப்பாக இருக்கும், இந்த வாழக்கூடிய மக்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்ற தலைப்பை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அங்கே 16 பெருமக்களும் பேச போகிறாங்க. அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு முன்னாடி என்னுடைய நிகழ்ச்சியின் நடுவர் பேசுவார். இந்தியா என்பது ஒரு தேசம். இந்தியன் என்று சொன்னால் எல்லோரும் ஒரே நேசத்தோடு இருப்போம். அதில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ, சீக்கியர் என்ற மத வேறுபாடு இல்லாமல் பி இந்தியன், ப்ரௌ இந்தியன், நாங்கள் ப்ரௌட் இந்தியன் சொல்லி இந்தியன் என்பதில் பெருமை கொள்ளுகிற இளைஞர்கள் அதிகம் உள்ள ஒரே மாநிலம் நம் தமிழ் மாநிலத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. மாற்றம் என்பது மாறாதது, ஆனால் எதில் மாற்றம் வேண்டும்? இங்கே பேசுபவர்கள் அத்துணை பேரும் அந்த கருத்தை வெளிப்படுத்துகிற பொழுது நல்ல கரவழி எழுப்பி வீடு போகிற நேரம் கடந்தாலும் இங்கு விட்டு போய்விடக்கூடாது என்று தொட்டு தொடர்கிற, பட்டு படர்கிற உறவுகளாய் கடைசி வரை இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க கேட்டு இதோ அகடவிகிடம் உங்கள் அத்துணை பேர் கரவழியோடு மிக அருமையாக தொடங்குகிறது. மயந்தவன் தழைக்க ஆண்டவனே மறுபடியும் ஆள, ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தும் கைகூலி நாட்டின் தலையெழுத்தை களை எடுக்க வந்திருக்கும் இளைஞர்களில் ஒருத்தினான். ஐயா, எப்படியும் வாழலாம் என்பதல்ல வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என வகுத்து வாழ்வதுதான வாழ்க்கை. அப்படிப்பட்ட சட்டத்தில் மாற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் ஐயா பேச வந்திருக்க. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. இன்னையா டிஜிட்டல் இந்தியா? முன்னாடிலாம் நான் ஒரு ரேஷனுக்கு போகணும்னா மேக்ஸிமம் ஆஃப் அன் அவர், மினிமம் 10 நிமிஷத்தில் வெளில வந்துடுவாயா. ஆனால் இப்போல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனால் ஒன்றும் இல்லையா, அரசியல் திட்டம் அது மாதிரி ஸ்மார்ட் கார்டா? ஒன்றும் இல்லையா, பயப்படாதீங்க, ஏடிஎம் மிஷின் மாதிரி தான். கார்டை இன்சர்ட் பண்ணுறான், இன்சர்ட் பண்ண உடனே கியூஆர் கோடை ரன் பண்ணுவான். மேனுவல் என்ட்ரி தான் இல்லையா, மிஷின் என்ட்ரி தான். ரிசிப்டை கொடுத்த உடனே வாங்கின்னு வந்துடும்.
ஆனா இதுக்கு நெட் ரொம்ப முக்கியமா இல்லையா ஐயா ஒண்ணு நெட் கிடைக்க மாட்டிக்குது இல்ல சோர்ஸ் இருக்க மாட்டிக்குது ரெண்டுமே இருந்தா மெஷின் வெறிச்சிடுங்க ஐயா அதனால தான் சொல்றேன் மாற்ற வேண்டியது சட்ட திட்டதையே சொல்லிட்டு அந்த கார்டுக்கு பேர் என்ன ஸ்மார்ட் கார்டு ஸ்மார்ட் கார்டு இல்ல அது ஒரு ஸ்லோ கார்டு வேலை செய்ய செய்ய தான் செய்யும் ஆனா அது அதை நீ எப்படி சொன்ன ஸ்மார்ட் கார்டு நீ சொல்றத பார்த்தாலே அந்த கார்ட வாங்கி பாக்கறது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா போய் சொல்ல கூடாது ஆமாயா இதெல்லாம் டூப்ளிகேட்டியா இத பார்த்து நம்பாதீங்க என்னைக்கு நீங்க போட்டுக்கிறத பார்த்து எந்த ஆம்பளை நம்பி இருக்கலாம் எல்லாமே டூப்ளிகேட் தான் நம்புறீங்க என் ரகசியத்துல வெல்ல சொல்லாதீங்க பப்ளிக்கா சொல்லாதீங்கயா பேர் என்ன ராதிகா ராதிகா ஆனா ராதிகான்னு பேர் இருந்தாலே நல்லா நடிப்பாங்க போல ஆமா ஒரு விஷயத்தை நான் பாராட்டணும் நல்லா நல்லா பண்ணு நல்லா இவ்வளவும் சரி அவ்வளவும் சரி அவ்வளவும் சரி எல்லாமே கொஞ்சம் பயந்து பேசியிருந்தாங்க இந்த தொடர் ஆரம்ப நாள்ல இருந்து இந்த அளவுக்கு மேடையில வந்து உட்காந்தேன் இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா நிகழ்ச்சியில இதான் என் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பேசுறேன் நான் ஒரு இங்கிலீஷ் கிளப்ல மெம்பரா இருந்தேயா வெரி குட் அதான் ஃபர்ஸ்ட் தமிழ் மேடை ஐயா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா எங்க அப்பா ஒரு கேபிள் ஆபரேட்டரியா எங்க அப்பா படுற தினசரி கஷ்டத்தை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் ஒண்ணும் இல்லையா அரசியல் திட்டத்துல புதுசா ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு கேளுங்களேன் கேபிள் டிவி எல்லாம் எடுத்துட்டு அரசு கேபிள் டிவியா மாத்திருக்காங்கய்யா கேபிள் டிவி எல்லாம் எடுத்துட்டு அரசு கேபிள் டிவியா மாத்திருக்காங்க ஒண்ணும் இல்ல சிம்பிளா சொல்ல போனா காத்துக்கு காசு வாங்குறாயா எப்படி காத்துக்கு காசு வாங்குறா இதை வேற பப்ளிஷ் விளம்பரம் பண்றான் எப்படி நான் ஒரு ரூபாய்க்கு தரேன் 19 ரூபாய்க்கு தரேன் 20 ரூபாய்க்கு தரேன் 25 ரூபாய்க்கு தரேன் காத்துக்கு காசு கொடுக்கிற கவர்மெண்ட்டையா இதெல்லாம் இலவசமா எந்தெந்த பொருட்களை கொடுத்த கவர்மெண்ட் உங்களால காத்த இலவசமா கொடுக்க முடியாதா அப்படிப்பட்ட சட்டத்துல மாற்ற வேண்டும் இந்த என்னுடைய முதல் கருத்து கல்லாமையை கருவருக்கும் மாற்றம் இல்லாமையை இல்லாமற் செய்யும் மாற்றம் பசியை விரட்டும் மாற்றம் பண்பை வளர்க்கும் மாற்றம் நமது தேசத்தை உயர்த்தும் மாற்றம் இப்படிப்பட்ட மாற்றம் நம்ம சமுதாயத்துல வேணும்னா தற்போதைய சட்டத்துல தாங்க மாற்றம் வேணும் ஒரு நாட்டுல எதுக்கு சட்டம் வரணும் நம்ம நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அதை நம்ம நாட்டு மக்கள் மதிச்சு நடக்கலன்னா அதுக்கு தட்டி கேட்கிற மாதிரி இருக்கணும் அதை பார்த்து இன்னொருத்த அதை பண்ணாம இருக்கணும் முதல்ல இந்த சட்டத்தை போடுறவங்க மதிக்கணும் அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்தா நம்ம மக்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர நம்ம மக்களை காப்பாத்துற மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி இருக்கக்கூடாது டே நான் தலைவன் டே பையனே நீ செயலால டே மகனே நீ பொருளால டே அண்ண பையனே நீ எம்பி டே அண்ண பொண்ணே நீ எம்எல்ஏ இப்படிதானங்க நம்ம அரசியல் சட்டமும் இருக்கு இதனாலதான் ஏன் சொல்ற தற்போது அரசியல் சட்டத்தை மாத்தணும்னு சுதந்திர தினத்தனைக்கும் குடியரசு தினத்தனைக்கும் இவங்க இவங்க தான் கொடியேற்றணும்னு ஒரு சட்டம் இருக்கு இராணுவத்தில் சாவுறதெல்லாம் இயற்கை இதற்காக நம்மளோட பாகிஸ்தான் சகோதரர்களை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களே அவரெல்லாம் இந்திய குடிமகன் கொடியேற்ற விடுறோம் தன்னோட ஒரு மகன் செத்தாலும் பரவாயில்ல தன்னோட இன்னொரு மகனையும் இராணுவத்துக்கு அனுப்புறேன்னு சொல்றாரே அவர் தானே உண்மையான குடிமகன் செத்ததுக்கு அப்புறமா அவர் மேல இந்திய கொடி போட்டு நம்ம மரியாதை செலுத்துறத விட அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்கள இராணுவ பயிற்சியை பணியாற்றி அவங்கள நம்ம ஊக்குவிக்கிற விதமா அவங்களை சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் கொடியேற்ற விட்டா இன்னும் எத்தனையோ இராணுவ வீரர்கள் முன் வந்து நம்ம நாட்டை பாதுகாப்பாங்க 2016 48 பேர் 2017 46 பேர் 2018 45 பேர் இதெல்லாம் என்னன்னு பாக்குறீங்களா கடந்த 7 வருஷத்துல 400 பத்திரிகையாளர்கள் செத்து போயிருக்காங்க காரணம் தன்னோட வேலையை செஞ்சதுனால ஒவ்வொரு பத்திரிகையாளரும் சாகும் போதும் ஒவ்வொரு உண்மை சம்பவங்களும் சேர்த்து புதஞ்சு போகுது நம்ம நாட்டுல எங்க பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அரசியல் சார்பற்ற சேனல்கள் எல்லா டிவிலையும் ஒளிபரப்பாகணும் அதையும் மீறி அரசியல் சார்ந்த சேனல்கள் ஒளிபரப்பாச்சுன்னா உடனே அதை ரத்து செய்யணும் அப்பதான் எந்த பத்திரிகையாளரும் தைரியமா உண்மை சம்பவங்களை பத்தி பேச முடியும் போன ஆண்டு மட்டும்
நம்ம நாட்டில் 18 பத்திரிக்கையாளர்கள் செத்து போயிருக்காங்க. அதில் 9 பேர் முக்கியமான சம்பவங்கள் பற்றியும் உண்மை சம்பவங்களை பற்றியும் பேசுறதுனால. இதனால தான் ஏன் சொல்கிறேன், தற்போதைய சட்டத்தில் மாற்ற வேணும்னு. ஐயா, எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம். அங்கே நிலத்தடி நீர் முற்றிலுமாக போச்சு. அங்கே ஒழுங்காக விவசாயம் பண்ணி விளைச்சல் பார்த்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அரசியல்வாதிகள்லாம் சமீபமாக ஒரு சட்டம் போட்டாங்க, சீமை வேலிக்கருவை மரங்களை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றவில்லை என்றால் அரசாங்கமே அகற்றுமா? அதற்கான கூலியை 2 மடங்கு அதிகமாக நில உரிமையாளர்களிலிருந்து வாங்கப்படுமா? ஏங்க, இப்போ நீங்கள் போட்ட சட்டத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய நிலங்கள்லாம் ஃப்ளாட் ஆக்கக்கூடாது, நீங்கள் மரத்தெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இப்போ இந்த சட்டமே வந்திருக்க தேவையில்லையே. யாருக்கு தெரியும், அப்போவே 8 வழி சாலை போடுறதுக்கு பிளான் இருந்துச்சோ என்னமோ. எவ்வளோதான் கிணத்துல தூருவானாலும் தண்ணி கிடையாது. விவசாயி ஒவ்வொருத்தனும் தான் செத்தாலும் பரவாயில்ல, தனக்கு உணவு இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னோட வீட்டில் வாழ்கிற ஆடுக்கும் மாடுக்கும் கடன் வாங்கி வைக்கல் போடுறாங்க. இதுதான் ஏன் தற்போதைய விவசாயியோட நிலை? அவங்களுக்கு விலையிலனா வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் ஒன்றுமே இல்லாத மண்ணையும் விவசாயி கிண்டிட்டு இருப்பான். பாதி கிராமம் காடாக கிடக்கு. என்னன்னு எல்லாருமே போய் பார்த்தா அரசியல்வாதிகள், அரசியல் சார்ந்த நிறுவனங்கள் யூக்கலிப்டஸ் மரம்னு ஒன்று கிராம சைடு ஃபுல்லாக நட்டாங்க. அது வந்து விவசாயிகள்லாம் போய் கேட்டதும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது தைல மரம் தான், இது என்ன பாதிப்பும் தராது அப்படின்னோடனே விவசாயிகளும் சரி அப்படின்னு விட்டுட்டாங்க. அது பேரே நீர் வாங்கி மரமா? உன்னோட நிலத்தடி நீர் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த வேறு போய் எல்லா நிலத்தடி நீருமே உறிஞ்சிடும். அதுக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு வாய்க்கா அடைச்சி அடைச்சி வயலுக்கு தண்ணி போக வழி இல்லைங்க. இப்போ விவசாயி கடன் தள்ளுபடி வேணும் வேணும் வேணும்னு சொல்லும்போது காதலை கேட்காத மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களே. விவசாயி இந்த நிலைமைக்கு தள்ளுனானா அது காரணமே நீங்க தானுங்க. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியே ஆகணும். எங்களுக்கு அவசர சட்டமா வேணாம், நிரந்தர சட்டமா என்றைக்குமே விவசாய கடன் தள்ளுபடின்னு எங்களுக்கு கொண்டு வாங்க. அதனால தான் ஏன் சொல்றேன், தற்போதைய அரசியல் சட்டத்தில் தான் மாற்ற வேணும்னு. இது எல்லாத்தையுமே சாத்தியமாக்க முடியும். வலிமையற்ற தோழினாய் போ போ போ, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, கிளி பிடித்த நெஞ்சினாய் போ போ போ, நமது எதிர்கால தலைமுறை மாற வேண்டும், நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும், ஊழலை வேறறுக்க வேண்டும், ஊழலை வேறறுக்க வேண்டும். இதனாலதான் சொல்றேன், தற்போதைய சட்டத்திலே மாற்றம் வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சித்திரவதைப்படுத்துறாங்க சார். அப்படி சித்திரவதைப்படுத்தினா எங்களுக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் எப்படி சார் வரும்? ஏன் சித்திரவதைப்படுத்துறாங்க உங்களை? நீங்க சின்ன வயசுல அம்மா அப்பா சித்திரவதைப்படுத்துறதுனால தான் அவங்க உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. நீ வீட்டுல ஒழுங்கா இருந்தீனா ஏன் உனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? இன்னும் மாவு புளிக்கவே இல்ல, அதுக்குள்ளே இட்லி ஊத்துனா எப்படி சார்? அடே அடே அப்பா, இப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சது ஏன் அவன் குண்டாகுறான். ஏன் குண்டாகுறான்னு பார்த்தா நல்லா நிறைய இட்லி சாப்பிடுவான் போல இருக்குது. அவன் வெரி குட், மாவு புளிக்கவே இல்லை அதுக்குள்ள இட்லி சுடலாமா? என்ன அடே எங்க அப்பா, என்ன கண்டுபிடிச்சிக்கிறான் பாரு அவன், மாவு புளிச்சாதான் இட்லி சுடணும். அடே எங்க அப்பா, 7 வயசானாதான் ஒரு குழந்தையோட மூளை முழுமை அடையுது. நம்ம 2 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு அந்த குழந்தைய படி படினா அந்த குழந்தை எப்படி சார் படிக்கும்? எப்போ இந்த மாற்றம் நம்ம நாட்டுல ஏற்படுதோ அப்பதான் சார் குழந்தைங்க சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அந்த நாட்டிலனா ஒவ்வொரு நாளும் பள்ளி இயங்குற நேரமே குறைவு தான் சார். பாதி மணி நேரம் தான் பள்ளிக்கூடம், மீதி மணி நேரம்னா இசை, ஓவியம், நடனம் போன்ற கலைகள்லாம் சொல்லி தருவாங்க சார். ஆனால் நம்ம நாட்டில் காலையில் 9 மணிலேருந்து
சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம், சாயங்காலம் 5 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் டியூஷன் சார். படிப்பு படிப்பு படிப்புனா நாங்க எப்ப சார் விளையாடுறது? விளையாடுறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது சார். தம்பி, இப்போ பின்லாந்து நாட்டில் சூரியன் எத்தனை மணி நேரம் பூமியில் இருக்குன்னு தெரியுமா? 8 மணி நேரம் தான் இருக்கும். சூரியன் இருக்கிறப்ப தான் படிக்க முடியும். பாக்கி 16 மணி நேரம் இருட்டாக இருக்கும். இருட்டில் நம்ம பயலோ படிக்கிற படிப்பே வேற. சின்ன பையன்கிட்ட என்ன சார் கதை சொல்றீங்க நீங்க? நீ வேற. இவனா சின்ன பையன், மாவு அரைச்ச உடனே இட்லி சுட முடியாதாம். சே, 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, நான் அரைச்ச மாவை ஒரு நாளும் இட்லி உடனே சுட்டதில்லை. உனக்கு என்ன வயசு? 13. ஒரு ரகசியம் சொல்லவா, அரைச்ச மாவை உடனே இட்லி சுடலாம். யாருக்கா தாய்மார்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சார். உனக்கு தெரியுமா? அரைச்ச மாவுல கொஞ்சோண்டு தயிரை ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே இட்லி. அரைச்ச மாவு கூட உடனே இட்லி சுடலாம், தப்பு இல்லை. ஆனால் படிப்பதற்கான வயது என்பது 7 மட்டுமல்ல, ஒரு வயதுலேருந்தே படிக்கலாம். பல குழந்தைகள் அம்மா வயிற்றுலேருந்தே படிக்க தொடங்குது. வெளியிலே வருகிற பொழுது கூட அந்த குழந்தை முதல் முதலில் தமிழில் அம்மா என்று அழைப்பதற்கு கூட படிக்கும். அதனால் படிப்புக்கு வயசு தேவையில்லை, ஆனால் இட்லி தேவை. அந்த நாட்டனா 13 வயது வரைக்கும் பிராகரஸ் ரிப்போர்ட்டே தர மாட்டாங்க, ஏன்னா மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ட்டு. ஆனால் நம்ம நாட்டில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுத்து அதில் ஒரு கையெழுத்து வேற, பெற்றோடு கூட்டிட்டு வா கையெழுத்து போனன்னு கட்டாயப்படுத்துறாங்க சார். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தா மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுதுன்னு தெரியுது, அப்போ ஏன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்காம இருந்தா அவன் தேர்வு எழுதும் போது பயப்படாமல் எழுதுவான், நிம்மதியாக எழுதுவான், சந்தோஷமாக எழுதுவான் இல்லையா? முதல்ல இந்த மாற்றம் நம்ம நாட்டில் ஏற்பட்டாதான் குழந்தைங்க தேர்வு எழுதும் போது சந்தோஷமாக எழுதுவான், நிம்மதியாக எழுதுவான், பயப்படாமல் எழுதுவான். நிறைய பள்ளிக்கூடத்தில் சில ஆசிரியர்கள் படித்த மாணவனை மட்டுமே கண்டுக்கிறாங்க, படிக்காத மாணவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த படிக்காத மாணவனுடைய மனசில் என்ன என்ன தோன்றும்? என்னடா மிஸ் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே, நம்ம இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கே போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மனசில் தோன்றும் சார். ஆகவே ஆசிரியர் வந்து எல்லாருக்கிட்டும் சமமாக நடந்துக்கணும், அவன் படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பும் பொறுமையும் காட்டணும் சார். அந்த நாட்டில்னா ஒவ்வொரு பள்ளியிலுமே ஒரு ஓய்வர் இருக்கு சார், மாணவர்களுக்கு உடல் சோர்வாக இருந்துச்சுன்னா அங்கே போய் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு கழிப்பறை கூட இருக்க மாட்டேங்குது சார். உலகிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் உலகளவில் நடைபெறும் தேர்வுகளில் முதலிடம் பிடிப்பதாக ஐநா சபையின் ஆய்வு தெரிவித்துள்ளது. ஆனால் நம்ம நாட்டில் குழந்தைங்க எல்கேஜி பசங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுகிட்டே போகிறாங்க சார். ஸ்கூல் விட்டோடனே எப்படி நம்ம ஒரு கூண்டில் பறவை அடைச்சி வச்சு அந்த கூண்டை திறந்து விடும் போது அந்த பறவை எவ்வளோ சந்தோஷமாக வேகமாக பறந்து போதோ அது மாதிரி பள்ளிக்கூடம் விட்டோடனே அந்த குழந்தைங்கன்னா சந்தோஷமாக வேகமாக பறந்து போகிறாங்க சார். சார், அந்த நாட்டு குழந்தைங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 7 வயசுல தான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க, பாதி ஸ்கூல் நடக்கிற நேரமே குறைவு தான், அப்புறம் 13 வயசு வரைக்கும் ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டே தர மாட்டேங்கிறாங்க. இதனால தானே சார் அந்த நாட்டு குழந்தைங்கலாம் சந்தோஷமாக இருக்காங்க? அப்போ அந்த திட்டத்தை நம்ம நாட்டிலே கொண்டு வந்தால் நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? இதனால தான் சார் சொல்கிறேன் கல்வியில் மாற்றம் வேணும்ன்ட்டு. சார், அந்த நாட்டில்னா ஆசிரியர் அவர் தான் அவ்வளோ சுலபம் இல்லை, அதுக்கு நிறைய பயிற்சி 7 வருஷம் எடுக்கணும். ஆனால் நம்ம நாட்டில் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் ஆசிரியராக வேலையில் சேர்த்துக்கிறாங்க சார். அப்போ இப்படிப்பட்ட ஆசிரியர் எங்களுக்கு வந்து பாடம் நடத்தினா எப்படி சார் கல்வி தரம் உயரும்? ஆசிரியர் பணிக்கு திறமையின் அடிப்படையில் நியமனம் செய்யும் சார், அப்போ தான் சார் நம்ம நாடு முன்னேற்றம் அடையும். என்றும் சந்தோஷம்